ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஆர்டிஇ சம்மந்தமாக நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு விளக்கமான வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க, ஸோ நம்ம தெளிவாக பதில் சொல்லுவோம். அப்படி அதிகமான கொஸ்டின் இருக்கப்போ வந்து தனியாக ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டுருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானா இல்லைனா கூட உங்களோட உறவினருக்கோ நண்பருக்கோ அவங்களோட குழந்தைகள் வந்து எல்கேஜி சேர்கிற வயசில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபார்வர்டு பண்ணுங்கள். ஸோ ஏன்னா எல்கேஜிலேருந்து எயித் ஸ்டாண்டர்ட் வரலாம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இது வந்து இலவச கல்வி கீழே வரும். அதாவது தனியார் பள்ளிகளில் இலவச கல்வியின் கீழே வந்து நம்ம படித்து வச்சுக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதிக சப்ஸ்கிரைப் கேட்ட கொஸ்டின் என்னென்னா எப்போ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி உள்ள வருஷமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல் 19, 20 இந்த மாதிரி தேதியில் வந்து ஆரம்பிச்சுட்டு மே 15க்குள்ளே முடிச்சுருவாங்க. மே 19ஆம் தேதி ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே குழுக்கள் நடைபெறும். அந்த குழுக்கள் மூலிமா வந்து உங்களுக்கு பிள்ளைகளுக்குள்ள அட்மிஷன் வந்து உறுதிப்படுத்துவாங்க. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. போன வருஷம் அந்த கொரோனா டைம் என்பதனால வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து செப்டம்பர் மாதம் கொண்டு வந்தாங்க. செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து அக்டோபர் மாதம் முடித்தாங்க. அதுக்கு முன்னால் கன்ஃபர்மேஷன் அட்மிஷன்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த செப்டம்பர் மாதமே மக்களுக்கு அவேர்னஸ் இல்லாதனால திரும்ப அக்டோபரில் இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது மூலிமா வந்து கொஞ்சம் அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணாங்க. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தேதி கொடுத்துட்டு எங்களோட பிள்ளைகளுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1/8/2017 முதல் 8/8/2018 வரை இந்த இடைப்பட்ட தேதிக்குள்ளே பிறந்திருந்தாங்க மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எல்கேஜி கிடைக்கும். ஒருவேளை 1/8/2017க்கு முன்னாடி அவங்க பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான வாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன கல்வியாண்டிலே முடிஞ்சிருச்சு. ஸோ 8/8/2018 அப்புறம் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அடுத்த கல்வியாண்டில், அதாவது 2022-23 கல்வியாண்டில் அவங்க வந்து அந்த அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் சார் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எப்படி எலிஜிபிள்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுங்கிறது தனியார் பள்ளிகளில் வந்து எல்கேஜி யூகேஜி இல்லாமல் தனியார் பள்ளிகள்லாம் நிறையா இருக்கும். ஸோ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பள்ளிகளில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அவங்க ஸ்டேட்டாக எலிஜிபிள் வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக் டேட்டை நம்ம முன்னாடி வீடியோவில் தெளிவாக போட்டிருப்போம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்கூல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கேட்குறாங்க. 5 ஸ்கூல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட வீட்டு அட்ரஸை மையமாக வச்சு 1 கிலோமீட்டர் சுற்றுலாவில் உள்ள 5 ஸ்கூல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்கூலுக்கு உங்களுக்கு கிடைக்கதோ அந்த ஸ்கூலில் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ ஸ்கூலில் வந்து எப்படி ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்காங்க. அது எப்படின்னா நம்ம எப்படி வீடை மையமாக வச்சு சுற்றுலா பார்த்தோமோ அதேமாதிரி அவங்க ஸ்கூலை மையமாக வச்சு 1 கிலோமீட்டர் சுற்றுலாவில் உள்ள அந்த அட்ரஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எலிஜிபிளாக சொல்லி பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு தனியார் பள்ளிகளுக்கு வந்து 23 அட்மிஷன் தான் எலிஜிபிள் அப்படின்னா மொத்த அப்ளிகண்ட்டே பார்த்திங்கன்னா 23 பேர் தான் போட்டிருக்காங்க அப்படின்னா எல்லாமே சேர்த்துக்கிடுவாங்க. ஒருவேளை அப்ளிகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 பேர் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லாக குழுக்கள் முறையில் போட்டு அதுக்கப்புறம் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதில் யாருக்கு அந்த குழுக்கள் கிடைக்குதோ அவங்க வந்து அந்த ஃப்ரீ எஜுகேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க. ஸோ இவ்வளோதான் சார். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சேட்டலைட் மூலயமா தான் நம்ம அந்த ஸ்கூலும் நம்மளோட ஹவுஸ் அட்ரஸ் எல்லாமே வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ராடும் நடக்க வாய்ப்பு கம்மி தான். இல்லை நிறையா பேர் கேட்குறாங்க ஸோ எங்களுக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கு கிடைக்கல அப்படி மாதிரி இது பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து சேட்டலைட் ப்ராசஸ் நடக்கிறதுனால இதில் வந்து ஃப்ராட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வாய்ப்பு கம்மிகள் தான் சார். ப்ரூஃப் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. உங்களோட குழந்தைகளோட ஒரு ஃபோட்டோ, நெக்ஸ்ட் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு, அதுபோக வந்து பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, பேரண்ட்ஸோட ரேஷன் கார்டு. ஸோ இந்த இது எல்லாமே கம்பல்சரி, இது எல்லாமே காமன் ப்ரூஃப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட், அப்படி இல்லைனா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வேணும். ஸோ இவ்வளோ தான். இது மட்டும் இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சார். ஸோ அப்ளை பண்ணுறது எவ்வளோ காஸ்ட்லியே கேட்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே டோட்டலாக ஃப்ரீ தான் சார். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இருக்கும். எப்படிங்கிறத நம்மளோட சேனல் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்ட உடனே மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து முதல் குழந்தைய வந்து ஆர்டியில் சேர்த்துக்கோம், இரண்டாவது குழந்தைய வந்து சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் கொடுத்த கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சி அப்படின்னா குழுக்கள் முறை கிடச்சா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் எவ்வளோக்குள்ள வாங்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த 1 லட்சரூபா கீழே வாங்கிக்கோங்க. அவங்க கரெக்டான அமௌண்ட் வந்து எதுவும் கொடுக்கல. ஸோ நீங்கள் 1 லட்சரூபா கீழே வாங்கிக்கோங்க. அதான் நமக்கு ஒரு சேஃப் மெத்தட். ஏன்னா ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து 1 வருஷம் எலிஜிபிள் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போயே அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒருவேளை லேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது கொஞ்சம் தடங்களாக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ண உடனே அவங்க வந்து ஒரு ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம அப்லோட் பண்ணாலுமே அவங்க ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால் முன்னாடியே அந்த ப்ராசஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேஃப் ஜோனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் வந்து இப்போயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. எப்படி அப்ளை பண்ணணும் தெரியல அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோ அதை பற்றி போடுவோம். இன்கம் சர்டிஃபிகேட்டு கம்யூனிகேட் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுங்க ஒரு வீடியோ போடுவோம்.
இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேந்திரிய வித்யாலயா ஆர்டிஏக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்துகிறாங்க. ஸோ ரெண்டுமே வேறு வேறு. அது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறப்பே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எலிஜிபிள் வந்துடும். ஸோ ரெண்டுமே வேறு வேறு. ஏன்னா நீங்கள் அப்படின்னா கேந்திர வித்யாலயம் வந்து 30 சீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இது ஆர்டிஏ பொறுத்தளவுக்கு தனியார் பள்ளியில் வந்து ஏகப்பட்ட சீட் இருக்கும். ஒரு ஸ்கூலில் எடுத்துக்கிட்டாலே மினிமம் வந்து 30 சீட்டுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து சம்மந்தம் கிடையாது. அது வேறு, இதோட கேட்டகரி வேறு. ஓகே, மறக்காமல் வந்து உங்களோட சைல்டு வந்து அந்த ஏஜுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாங்கள் 5th ஸ்டாண்டர்ட் சேர்க்கலாமா 3rd ஸ்டாண்டர்ட் சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்கேஜிக்கு மட்டும்தான் எலிஜிபிள். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற ஸ்கூல்களாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எலிஜிபிள். ஸோ இடைப்பட்ட டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேர்க்க முடியாது. இன்னொரு நண்பர் என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சார் நான் 3rd ஸ்டாண்டர்ட் வரல இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கோம், நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடம் மாறோம், ஸோ வேறு ஊருக்கு போகிறோம், எங்களுக்கு வந்து நாங்கள் இன்னொரு ஸ்கூலில் போய் அதை கன்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஒரு ஸ்கூலில் சேர்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதே ஸ்கூலில் தான் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக படிக்கணும். இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேர முடியாது. இப்போதைக்கு உள்ள ரூல்ஸ் இனிமேல் எதுவும் மாற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்கேஜியில் போய் நீங்கள் சேர்க்க போகிறீங்க. ஸோ எல்கேஜிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் வரலும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு கட்டணமும் தேவை கிடையாது. பட் ஒருவேளை உங்கள் பிள்ளையோட வேனில் போச்சு அப்படின்னா நீங்கள் வேன் ஃபீஸ் கட்டணும், அந்த யூனிஃபார்ம் ஃபீஸ் இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன ஃபீஸ் தான் இருக்கும் தவிர பெரிய அளவுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய பணம் எதுவுமே வந்து வராது. அதனால் வந்து மறக்காமல் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு கிடச்சி அப்படின்னா லக்கு தானா? ஏன்னா எதுவுமே முயற்சி பண்ணாமல் நம்ம வந்து எதுக்கு ட்ரை பண்ணணும்? நம்ம முயற்சி பண்ணோம், கிடச்சி அப்படின்னா லக்கு தான். மறக்காமல் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு என்ன க்வெஸ்சன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க. அதுக்குண்டான ஒரு வீடியோ வந்து தெளிவாக நம்ம வந்து போடுவோம். ஸோ அவ்வளோதான். அந்த இன்கம் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது உங்களுக்கு தேவைன்னா அதுக்கும் நீங்கள் கீழே கமெண்டில் கேளுங்க. எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம வாங்கலாம், ஆஃப்லைனில் வாங்கலாமா இல்லை ஆன்லைனில் வாங்கலாமா, ஸோ எல்லாமே நம்ம தெளிவாக வந்து போடுவோம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அது யாராருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா துப்புரவு தொழிலாளர்கள். ஸோ அவங்க வந்து அவங்க துப்புரவு துறையில் வேலை வைக்கிறேன்னு சொல்லி அவங்களோட அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் இருந்தாலுமே குழுக்கள் முறையில் இல்லாமல் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ப்ரிஃபரன்ஸ் சீட் கொடுத்துருவாங்க. ஸோ இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர் அம்மா அப்பா இரண்டு பேருமே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களோட குழந்தைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரிஃபரன்ஸில் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் வந்து அவங்களோட உறவினர்களோட அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அவங்க காமிச்சிக்கலாம். மூன்றாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸு அவங்களோட குழந்தைகள் வந்து பார்த்தீங்களுக்கு அப்படின்னா ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மூணு பேத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான் சார். நான் எப்போ அப்ளிகேஷன் வந்து அந்த போடுறோம் சொல்லி நிறையா பேர் கேட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து அந்த நியூஸ் பேப்பர்லேயே வந்து போடுவாங்க. நம்மளோட சேனலை வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ என்றைக்கு போட்ட உடனே கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டால் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் பண்ணிடுவோம். அதனால் மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் சார் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.